திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் நாளை நடக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை என தகவல். கட்டணம் செலுத்தவில்லை என்பதற்காக மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க மறுக்கக்கூடாது. உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆடி அமாவாசையான நாளை கோவில்களில் தரிசனத்திற்கு தடை. ஆடி பூரமான 11ஆம் தேதியும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை ரத்து செய்யக்கோரி பப்ஜி மதன் மனு தாக்கல். திங்கட்கிழமை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தூத்துக்குடியில் கோவில் திருவிழாவில் நடனமாடியதை தட்டி கேட்ட திமுக வட்ட செயலாளர் கொலை. இளைஞர் கைது, மேலும் இருவருக்கு வலைவீச்சு. விஏஓ அலுவலக உதவியாளரை சாதி ரீதியாக மிரட்டி காலில் விழ வைத்த விவகாரம். மிரட்டல் விடுத்த நபரிடம் கோவை மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை. கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. அருகே பிளாஸ்டிக் ஏற்றுமதி நிறுவனத்தில் தீ விபத்து. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சாம்பல். கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மெரினாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்த ஒற்றை டோஸ் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி. அவசர கால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 36,000க்கும் கீழ் குறைந்தது. ஒரே நாளில் 488 ரூபாய் விலை சரிவு.